ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரியல்மி GT3 இந்த ஒரு மொபைலை பார்த்தீங்கன்னா குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் குளோபலாக லான்ச் பண்ணிட்டாலே இந்தியாவில் கூடிய சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக லான்ச் பண்ணுவாங்க. அண்ட் இது கொடுத்துக்கிற ப்ரைஸாக இல்லையா, இது என்னென்ன ப்ரைஸில் லான்ச் பண்ணிடுறாங்க அண்ட் ஒர்த்தாக இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் அப்டேட் இருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு டிசைன்லேருந்து பார்க்கலாம். டிசைன் அப்படின்னு ஒரு மொத்தமாக ரெண்டு கலர்ஸ்லாம் லான்ச் பண்ணிடுறாங்க. ஒன்று பார்த்தினா வந்து பிளாக், ஒன்றுன்னு பார்த்தினா ஒயிட்டு. அண்ட் அது கூடவே இது பார்த்தினா ஒரு சூப்பரான டிசைனில் லான்ச் பண்ணிடுறாங்க, ஒரு லைட்னிங் டிசைனில். அந்த கேமரா மாடல் பக்கத்தில் பார்த்தினா வந்து லைட்டிங் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கொடுத்துறாங்க. ஓகேங்களா, நல்லா இருக்குது பார்க்க. அண்ட் அது போக உங்களுக்கு 8.9 mm திக்னஸ் கொடுத்துறாங்க, 199 gram வெயிட்டு. அண்ட் பேக் சைட் பார்த்தினா வந்து கிளாஸ் படி கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஃப்ரேம் பார்த்தினா பிளாஸ்டிக்கு. ஸோ இது பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துறாங்க. ஸோ கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ப்ரீமியம் மாதிரி இருக்குதுங்க. கேமரா மாடல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த போக்கோலெலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா, கேமரா அந்த மாடல். ஸோ அதே மாடலில் தான் கொடுத்துறாங்க, அந்த பிளாக் கலரில் பெரிய மாடல். ஸோ பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி இல்லைங்க. ஸோ டிசைன் வைஸ் வந்து ஏற்கனவே லான்ச் பண்ண ஒரு மொபைல் தான், பட் இந்த லைட்னிங் செட்டப் மட்டும் கொடுத்துறாங்க. இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளே. டிஸ்பிளேன்னு வரையில் 6.74 inches 1.5K டிஸ்பிளே கொடுத்துறாங்க. ஸோ ஃபுல் ஹெச்டிக்கும் அடுத்த வருஷம் தான் 1.5K டிஸ்பிளே, நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ 144 Hz ரீஃப்ரெஷ் ரேட் அண்ட் ஆமுல டிஸ்பிளே கொடுத்துறாங்க. 1400 nits பிரைட்னஸ், 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 451 பிக்சல் பெர் இன்ச். ஸோ 144 Hz. ஸோ S22 S23 அல்ட்ராலே 120 Hz தான் கொடுத்தாங்க, பட் இதில் பார்த்தீங்கன்னா 144 Hz. அப்போ எந்த அளவு ஃபாஸ்ட் அண்ட் வேகமாக இருக்கும் டிஸ்பிளேயில் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸ்மூத் அண்ட் பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும், பட்டர் ஸ்மூத். ஓகேங்களா, சும்மா அப்படியே தண்ணி மாதிரி அப்படியே போங்க, வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் ஆப்ஸு ஒரு டே டு டே யூசேஜுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்டி சூப்பராக அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட சேர்ந்து இந்த டிஸ்பிளே இந்த 144 Hz எல்லாம் சும்மா கிழிச்சிக்கிட்டு தாறுமாறாக இருக்கும். மூவி பார்க்குறதுக்குலாம் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க, வேறு லெவலாக இருக்கும் சொல்லப்போனால். ஓகேங்களா, ஸோ பெரிய அப்கிரேட் பண்ணிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்ல. குவால்காம் ஸ்னாப்டிராகன் 8 Plus Gen 1. இந்த Gen 1 இருக்குது இல்லையா, வேறு லெவலுங்க, சும்மா பட்டையை கலப்புங்க. ஐ மீன் S22 Ultra பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8th Gen 1 தான் கொடுத்துருந்தாங்க. அந்த 8th Gen அப்கிரேட் தான் பார்த்தீங்கன்னா 8 Plus Gen 1. ஓகேங்களா, அப்போ S22 Ultra கிட்டலாம் பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்கும். Adreno 730 GPU Android 13 பெஸ்ட் பண்ணி ரன் ஆகுது. பர்ஃபார்மன்ஸு அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளேயும் சேர்ந்து வேறு லெவலில் பண்ண போகுது. கேமிங்கெல்லாம் செம்மையாக இருக்குங்க, இந்த வாட்டி கேமிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க போகுது. அண்டு டேட்டா யூசேஜுக்கு மல்டி டாஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பெட்டராக இருக்குங்க, கவலையப்பட தேவையில்லை அப்படின்ட்டு அஃபீஷியலாக அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேப்பா, நீ சிப்செட்டே நல்லா சொல்லிட்டேன், டிஸ்பிளே நல்லா சொல்லிட்டேன், அடுத்தது கேமரா பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 50MP பிரைமரி கேமரா வித் OIS சப்போர்ட் எடுத்து உள்ளே என்ன சென்சர்னு பார்த்தீங்கன்னா சோனி IMX890 சென்சர் கொடுத்துருங்க. அப்பா வேறு லெவலுங்க, பிக்சர் குவாலிட்டி தரமாக இருக்க போது சோனி சென்சர்னால குறிப்பாக வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் IMX890 ரொம்ப பவர்ஃபுல்லு, பிக்சர் குவாலிட்டி லெவலாக இருக்க போது. அண்ட் 8MP அல்ட்ராவேட், 2MP மேக்ரோ, செல்ஃபி நோவில் 60MP, கிட்டத்தட்ட ஃப்ளாக்ஷிப்க்கு உள்ள கேமரா வந்து யூஸ் பண்ணிடுறாங்க, வேறு லெவலாக இருக்க போது. ஸோ பிக்சர் குவாலிட்டிலாம் நல்லா தரமாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இந்த வண்டி பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க, எல்லாத்துலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாங்க. பேட்டரி அப்படின்னு உள்ள 4600mAh பேட்டரி, 240W ஃபேச்சஸ் போட்டுருது. ஸோ என்னத்தான் வந்து 5000mAh கொடுக்காமல் 4500mAh கொடுத்துருந்தாலுமே 240W ஃபேச்சஸ் கொடுத்துருக்குது, பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 9 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிருமா, அப்போ யோசிச்சு பண்ணுங்கள். நீங்கள் மொபைல் ஆன் பண்ணிட்டு கையிலே வச்சுருந்தா போகிறோம், அப்படியே கையில் வச்சுருக்கிறதுலே 50% டக்குன் சார்ஜ் ஆயிரும். இன்னும் கொஞ்ச நேரம் கையில் வச்சுருந்தா 9 நிமிஷத்தில் ஃபுல்லாக சார்ஜ் ஆயிரும், அப்படியே யோசிச்சு பண்ணுங்க எப்படியேப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் ஃபைனலாக இதோட பேசணும் இல்லை, 8 Plus 120 GB குளோபலாக பார்த்தீங்கன்னா வந்து $649 லான்ச் பண்ணிக்கிறாங்க. இந்தியன் ரூபீஸ் கன்வெர்ட் பண்ணல, 53,600 ரூபா, பட் இந்தியாவுக்கு ரொம்ப கம்மியாக தான் வரும். ஓகேங்களா, இந்தியா எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 35,000-40,000 கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம், 35 வந்தால் கூட கவலைப்பட தேவையில்லை, சூப்பராக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துக்க ப்ரைஸுக்கு கண்டிப்பாக வேல்யூ ஃபார் பண்ணி தாங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு வந்தால் கூட வேல்யூ ஃபார் பண்ணி, பட் அதை விட்டு கம்மியாக தான் வரும், ஒரு 35,000 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த மொபைல் இந்த 40 வரைக்கும் ஒருத்தான் கேட்டால் கண்டிப்பாக வேல்யூ ஃபார் பண்ணிங்க. ஸோ அதுக்கு கம்மியாக தான் வரப்போது யாரும் கவலைப்பட தேவையில்லை, வெயிட் பண்ணி டக்குன் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது எப்போ ப்ரோ வருது அப்படின்னு கேட்பீங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து இந்த மார்ச்சுக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மார்ச் எண்டுக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி அடுத்த மாதம் ஏப்ரலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா,